ஈசா யோக மையம் அருகில் சுமார் 10 அடி நீளமான ராஜநாகம் வெளிப்பட்டது. கோவையின் சுற்றுலா தழுவிடல் ஒன்றான வெள்ளியங்கிரிமலை கோவை குற்றாலம் போல ஈசா யோகா மையமும் தற்போது திகழ்ந்து வருகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் இங்கு வந்து செல்லும் புண்ணிய பூமியாக திகழ்ந்து வந்தாலும் இதனை சுற்றிலும் மேற்கு தொடர்ச்சி மலையின் காரணமாக பல வன விலங்குகள் இங்கு வசித்து வருகின்றன. அப்படி ஒரு சூழலில் அரிய வகை பாம்புகளில் ஒன்றாக திகழும் ராஜநாகம் பொதுமக்களின் பார்வையில் தென்பட்டது. சுமார் 12 அடிக்கு மேலாக உள்ள இந்த ராஜநாகம் பற்றி ஈசா அலுவலகத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து பாம்பு பிடிப்பதில் மிகவும் வல்லவரான ஈசா ஊழியர்கள் பாம்பு பிடிக்கும் உபகரணங்கள் கொண்டு லாபகமாக அந்த பாம்பை பிடித்தார்கள். பின்னர் வனத்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த பாம்பை ஊழியர் லாபகமாக பிடித்தது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் மொழியாய் கிளிகளே முத்தம் தருதா அதனால் சத்தம் வருதா. பணிச்சுமைகளால் ஏற்படும் மன அழுத்தத்தை குறைக்க தன் குரல் வளத்தால் அழகாக பாடி அசத்துகிறார் வனக்காப்பாளரான சோழமன்னன். இவருடைய பாடலை கேட்டு அனைவரும் வாயை பிளந்து அதே நேரத்தில் கைகளையும் தட்டுகிறார்கள். இவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிக்கலாமே. கூந்தலில் நுழைந்த கைகள் ஒரு கோலம் போடுதோ, தன்னிலை மறந்த பெண்மை அது தாங்காதோ, பூதட்டில் துடிக்கும் வார்த்தை அது உணர்ந்து போனதோ, உள்ளங்கள் துடிக்கும் ஓசை இசையாகாதோ, மங்கை வழிவாய் திறந்தார் மல்லிகை பூவாசம், ஓடையெல்லாம் சங்கையரை உச்சரித்தே பேசும், யார் இவர்கள் சிறு பூங்குயில்கள் இளம் காதல் மான்கள்.